வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. இன்னைக்கு டெங்கிள் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திலிருந்து திரு பாலசுப்ரமணியன் ஐயா துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நீங்கள் முதல்ல துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு எப்போ வந்தீங்க? ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம, ஓம் அகத்தி சாய நம, ஓம் அகத்தி சாய நம, ஓம் அகத்தி சாய நம. சொல்லுங்கம்மா. நீங்கள் முதல்ல துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு எப்போ வந்தீங்க? நான் முதல் துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு 1997 ஒன்பதாம் மாதம் வந்தேன். ஐயாவோட தீட்சை விழாக்கு வந்து பார்த்தப்ப விழா எப்படி இருந்தது? விழா சிறப்பாக இருந்தது. ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அப்போ ஒரு சிறு நோயில் அகப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு டெங்கில் சிறாக தகத்திய சமமாக்க சங்கத்தில் வந்து திரு தமிழ்வாணன் மூலிமா அவர்கிட்ட போய் என் பிரச்சனையை சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளுக்கெல்லாம் குரு இருக்கார், அந்த குருவை வந்து நீங்கள் பாருங்கள், அவரை வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கும் அப்படின்னாரு. எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, பார்த்ததெல்லாம் நம்பிக்கையும் இல்லை. அப்போ திருப்பி என்னை கூப்பிட்டு பல இந்த மாதிரி இது பண்ணாதீங்க, நீங்கள் அன்னதானம் செய்யுங்க, வந்து குருவை பாருங்கன்னாரு. அப்போ ஒன்பதாம் மாதம் ஐயா ஆசிரியரும் முருகப்பெருமன் ஆசிரியர் அகத்திய சாஸ்திரம் வந்து ஐயாவை பார்த்தேன். ஐயாவை பார்த்துட்டு ஐயாவை பார்த்தோன்னே என்னை அறியாமையே ஏதோ நம்மளுக்கு வந்த நோய் நீங்கிருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ஐயாவை பார்த்தேன். ஐயாவை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச சில அன்னதானத்தை கொடுத்துட்டு மறுநாள் வந்து ஐயா என்கிட்ட கேட்டாங்க, அப்பா உனக்கு என்ன பிரச்சனை? நான் எல்லாச்சும் ஐயாட்ட சொன்னேன். ஐயா சொன்னாங்க, இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து ஓ நோய் நான் சாப்பிட்டேன், நீ உன் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. டெங்கிள் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தொண்டு செஞ்சுட்டு வரீங்க? நான் ஆரம்பத்தில் வரப்போது தொண்டனா வரல, நான் வந்து ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தொழில் செஞ்சுட்டு இருக்கப்போ வந்து ஐயாவை பார்த்தேன். எப்போ ஐயாவை பார்த்து ஐயா வந்து எனக்கு அந்த நோய் பிரச்சனை நீக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் எனக்கு தொழில் செய்கிறதுக்கு எந்த ஒரு மனமும் வரல. 1998 வந்து ஐயா பார்க்க போதும் நான் ஐயாட்ட ஒரு விண்ணப்பம் வச்சேன், ஐயா எனக்கு வந்து தொழில் செய்ய விருப்பம் இல்லை, எனக்கு வந்து ஐயாவோட முழு நேரம் ஊழியனாக வரணுங்க ஐயா, அதுக்கு ஐயா எனக்கு அருள் செய்யன்னு கேட்டேன். அப்போ அதுக்கு ஐயா சொன்னாங்க, தினமும் பூஜையில் கேளுப்பா, ஏன்னா நீ வந்து தொழில் பண்ணி வளர்ந்துருக்க, இங்கே வந்தினாக்கா கொஞ்சம் சிரமமாக இருக்குமாப்பா அப்படின்னாங்க. ஐயா அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் வந்து இப்போ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஐயா, ஐயா கிட்ட வந்து முழு நேரம் ஊழியனாக ஆகணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டேன். ஐயா என்கிட்ட சொன்னது முழு நேரம் பூஜையில் கேளுப்பா, ஆசான உனக்கு அருள் செய்வாங்கப்பா அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க தொண்டு செய்கிறதுக்கு? அதாவது 98 6 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து முழு நேரம் ஊழியன வந்தேன். முழுநேரம் வந்திருக்க போதும் அப்போ 99 வந்து முழு நேரம் ஊழியர் டெங்கிலே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 99 திருப்பி நாங்கள் வரப்போதும் ஐயா என்னை கூப்பிட்டு, அப்பா நீ அஸ்தோலியாவுக்கு போய் அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே போய் தொண்டு செய்யப்பா அப்படின்னு ஐயா என்னை அஸ்தோலியா அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் நான் தொண்டு செஞ்சுருக்கேன். அங்கே போய் தொண்டு செய்தப்ப இதை பார்த்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? பத்த மக்கள்லாம் முதல் ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட விளக்கி சொல்கிறதுக்கு. போக ஐயா வந்து உபதேசம் கொடுத்தாங்க, அப்பா அந்த நாட்டில் நீ எவ்வளோ தூரம் நடந்து ஆசான் நாமத்தை சொல்லி சொல்லி நடந்து நீ வந்து ஆசான் பெருமையை பரப்புறியோ அந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்கள் நன்மையாடுவாங்கப்பா அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஐயாவோட சொல்படி கேட்டு அந்த இடத்துல நம்ம நடந்து 4-5 பேர் போய் நடந்து ஆசான் பெருமையை பரப்பணும். ஐயா சொன்ன மாதிரியே அது நாள்பட ஒரு நாளும் மாறி ஒரு மாசத்திலே பெரிய வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐயாவை பற்றி துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு வந்திருக்காங்களா? ஒரே ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் ராஜன் முருகேசு. அவர் மலேசியாவில் பிறந்து அங்கேயே போயிருக்காரு. அவர் ஒரு பலமுறை வந்து ஐயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டு? என் வாழ்க்கையில் அனுபவம்னா அஸ்தோலியாவில் வந்து நான் இருந்து செயல்பட போதும் அனுதினமும் ஐயா வந்து காலையில் 11 மணிக்கு நான் தொடர்பு கொள்ளணும். இப்போ ஒரு முறை வந்து நான் என்ன மறந்து வண்டியை எடுத்துகிட்டு நான் போய்கிட்டு இருக்க போதும் நான் வந்து ஐயாவுக்கு தொடர்பு கொள்ள மறந்துட்டேன். ஏன்னா ஐயா வந்து 11 மணிக்கு குளிக்க போவாங்க. அதுக்கு முன்னுக்கே நான் வந்து ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு அங்கே உள்ள சூழ்நிலையை வந்து நான் ஐயா கிட்ட சொல்லணும். இன்றைக்கி அஸ்தோலை என்ன நடந்துச்சு, என்னப்பா ஆச்சு, எப்படி போனீங்களா வந்தீங்களா, அங்கே உள்ள பிரச்சனை சொல்லணும். அன்றைக்கி வந்து நான் என்ன மறந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க போகும்போது திடீர்னு வண்டி மேலே வந்து ஏதோ ஒரு கல் வந்து விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கட்டுச்சு. என்னடா கல் வந்து விழுவுதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு மேலே பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரில, இங்கிட்ட அங்கிட்டும் ஒன்றுமே தெரில. அப்போ நான் ஃபோனை எடுத்து பார்க்க போதும் ஐயோ ஐயாவுக்கு நான் கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஐயா கூப்பிடலையே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ஐயா கூப்பிட்டேன். அப்போ ஐயா சொன்ன வார்த்தை, ஒன்றும் இல்லைப்பா நான் குளிக்க போனோம், 11 மணிக்கு என்னை எப்படியும் நீ கூப்பிடுவேன், இன்றைக்கி நீ என்னை கூப்பிடல, நீ என்னை கூப்பிடவத்தான் நான் உனக்கு ஞாபகப்படுத்தினப்பான்னு ஐயா சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆணுச்சு, என்ன ஐயா அப்படி சொல்கிறாங்க, ஓ அப்போ எனக்கு புரியல. அப்புறம் ஐயாட்ட விவரத்தை சொல்லிட்டு போய் ஓரத்தில் உட்காந்து சிந்திக்க போதும் இங்கே இருந்து நான் 10,000-15,000 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கேன், நான் ஐயாவுக்கு ஃபோன் அடிக்கணும் அப்படின்னு சிந்தித்து எனக்கு அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை கொடுத்து எனக்கு வந்து ஐயாவுக்கு ஃபோன் அடிக்கணும்னு எனக்கு உணர்த்துறாங்கனாக்கா ஐயாவோட ஆற்றலை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்கே நம்ம உலகத்தில் எங்கே இருந்து ஐயாவை கூப்பிட்டாலும் ஐயானால் நம்மளை அறிய முடியும்.
ஐயா ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த காலகட்டத்தில்ப்பா ஓங்காரக்குடில் உலகத்தை நோக்குது. அதாவது நீங்கள் எல்லாம் உலகம் முழுதும் சென்று ஓங்காரக்குடியில் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. வரும் காலத்தில் 2000 மேலே உலகம் ஓங்காரக்குடியில் நோக்கம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் போய் ஓங்காரக்குடியில் பெருமையாக உலகம் பூரா பரப்பணும், லண்டன், பாரிஸ் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இப்படி பல நாட்டில் போய் பறக்கணும். எங்கள் தலைவர் திரு ஆனந்தனும் பல ஊர்களுக்கு சென்று ஐயா பெருமையை பரப்பிக்கிட்டு வர்றாரு. இது வந்து ஓங்காரக்குடியில் உலகத்தை நோக்கம்னு ஐயா சொன்னாங்க. 2000 மேலே உலகம் ஓங்காரக்குடியில் நோக்கம் இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகம் பூரா ஓங்காரக்குடியில் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஐயா அன்னைக்கு சொன்னது 20 முன்னுக்கு சொன்னது இன்றைக்கி மிக மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு அனுபவங்களை வந்து எந்த ஒரு விஷயம் போய் ஐயா நம்ம கேட்குறோம், நோய் துன்பமாக வீடு வாசலை வாங்குறதுக்காக ஏதோ ஒரு பிரச்சனை போய் ஐயாட்ட கேட்குறோம், ஐயாட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போக போதும். அப்போ ஐயா வந்து நம்ம ஒரு பிரச்சனை ஐயாட்ட எடுத்துகிட்டு போக போதும், ஐயா வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க. இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்ன்னு சொல்லுவாங்க. ஐயாட்ட போய் கேட்டு ஐயானா சொல்கிறாங்களோ அதைப்படி நடந்துக்கணும். அதை விட்டுவிட்டு ஐயாட்ட போய் கேட்டுப்பட்டு ஐயா இப்படி சொன்னாங்க, நம்ம இப்படி சிந்திச்சோம், ஐயா இப்படி சொன்னாங்களே, ஐயா கேட்குறாங்க, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம இப்படி செய்வோன்னு போனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது, ஐயா சொன்னது தான் நடக்கும். ஐயா என்ன சொன்னாங்களோ அதை பின்படுத்தி போனால் உத்தரவாதம் ஐயா எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஐயாட்ட போய் கேட்டுட்டு நம்ம எப்படி நினச்சோம், ஐயா எப்படி சொன்னாங்களே அப்படின்னு நினச்சோம், உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தீங்கனாக்கா ஐயா என்ன நடக்கிறோங்க அதான் நடக்கும். இது என்னோடய அனுபவம். நான் எது செஞ்சாலும் ஐயா கேட்டு தான் செய்வேன். இன்ன வரைக்கும் ஐயா கேட்டு செஞ்சு எனக்கு எதுவுமே தடப்பட்டது கிடையாது. இது என்னோட அனுபவம். இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றிங்க ஐயா. சில இப்போ நாங்கள் வந்து பிணையங்களை ஒரு கலையை வச்சு நாங்கள் தர்மத்துக்கு பாடுபட்டுருக்கோம். ஐயாவோட ஆசையில் மேலும் மேலும் பாடுபட ஐயாவும் சுப்பிரமணியரும் எங்களுக்கு அருள் சேர்ந்து வணங்கி கேட்டுக்கிறோம். ஓம் அகத்தீசாயனம். நன்றி, வணக்கம். வணக்கம்.